ஹாய் மக்களே, ஆனா கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க வீடியோ பாட்டுறீங்களா? அடே, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வரப்போதாமா? ஆட சரி சரி, நம்ம சின்ராஸ் கையில் பிடிக்க முடியாது நீ, அப்படிதான் சொல்லிக்கோணு. ஆமா மக்களே, வரலாற்று சிறப்பு மிக்க நம்ம கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் வரப்போகுதுங்களாமா? நீ எல்லாம் நம்ம கையில் பிடிக்க முடியுங்களா? அதே மாதிரி நம்ம மிஸ்டர் குடுமி சேனலோட அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மெட்ரோ ட்ரெயின்ல நம்ம வந்து ஒரு விலாக் பண்ண போறோங்க. யாரெல்லாம் அந்த விலாக்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிக்கங்க. பார்க்கலாங்க மக்களே, நம்ம பேரம்பருத்தி ஒரு தான் எடுக்க போறோமா இல்ல மகமக்கோடு எடுக்க போறோமா என்ன தெரியல. பரவாயில்ல, இப்பதான் மேம்பாலம் போயிட்டு இருக்கு, அதுல ரைடு முதல்ல போவோம், அதுக்கப்புறம் நம்ம மெட்ரோ பத்தி யோசிப்போம். அந்த அரிக்கீமன் வந்திருக்குங்க, அதை பத்தி எனக்கு பேசுவோம். பொதுவாக கோயம்புத்தூர்னு எடுத்தீங்கன்னா சொல்ல வேண்டியதே இல்லைங்க மக்களே. நமக்கு அவினாஷ் ரோடு ரைடு இருக்குது, மாலை நிறைய போய் எதை வேறு கிடைக்க உடனே பார்த்துட்டு வருவோம். அது இருக்குன்னு அங்கே கோயில் வரையும் சுற்றிட்டு வரலாம், நிறைய இருக்குது. இருந்தாலும் மெட்ரோ ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு புதுவிதமான ஃபீல் அது இல்லை நம்ம கோயம்புத்தூர்ல சிறுவாணி தண்ணி மாதிரி. ஆனால் சென்னையிலையும் போயிட்டு வந்துட்டோம், பெங்களூருக்குள்ள பாட்டு வந்துட்டோம். இருந்தாலும் கோயம்புத்தூர்ல இருக்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம் தான் மக்களும், அது இல்லையும் சொல்லப்படாது. அதுல சின்ன சமாச்சாரங்களா ஒரு அஞ்சு வழித்தடங்களா போட்டிருக்காங்க, அது என்னென்ன மாதிரி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பேப்பர்லாம் ஆறு வயசுக்கு இந்த காலத்துல ஒரு டிஜிட்டல் இந்தியாவில் நம்ம வாழ்றோமே, என்னன்னு சொல்றீங்க பாத்துக்கலாம். இந்த மாதிரி வழித்தரம் நான் சொல்றேன் பாருங்க. நம்ம மிஸ்டர்குடுமி சேனலோட முதல் முதல் பேசுறத கேட்கறது எங்களோட ஐயன் தான். நம்ம ஆள் வந்து பாத்தீங்கன்னா படி தூங்கிட்டு இருப்பாப்ல, தூங்கிட்டே நம்ம பேசுறதுலாம் கேட்டுருப்பா அப்படி, நம்ம ரேடியோ மாதிரி ஜாமத்துல. அந்த மாதிரி இப்ப கோயம்புத்தூர்லாம் பேசணும்னு வச்சுக்கலாம், வரலாறு எங்கெங்கயோ வச்சிட்டு இருக்காப்ல எங்க தகப்பேன். சோ இப்ப நம்ம இந்த மெட்ரோ ரயில் அப்டேட் அப்படிங்கறது வந்து பார்த்தா பயங்கரமா காது ஊத்து கேட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாத்துக்கு மக்களே, இன்டர்நெட் யூஸ் பண்ணாம போன் இல்லாம கூட நம்ம வீதியில வந்து நம்ம பேசுறதெல்லாம் கேட்காங்க. அப்புறம் பாத்துங்க என்ன மாதிரி சேனல் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் இந்த தடத்துக்கு வரேன் என்னன்னு பாருங்க, அஞ்சு தடம் நம்ம ஓட்டுக்கங்கன்னு பாருங்க. முதல் தடம் பாத்தீங்கன்னா உக்கடத்துல இருந்து கனியூருங்களாமா, 26 கிலோமீட்டர், இடையில ஆறாறு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிங்க, அதெல்லாம் கரெக்டா பாத்துக்கங்க, போய் கரெக்டா எழுதிக்கலாம். ரெண்டாவது உக்கடத்துல இருந்து பிலிச்சின்னு சொல்லிட்டு நம்ம காரமடை ரங்கநாதர் சாமி கோயில் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போதும் ரூட்டு, அது வந்து 24 கிலோமீட்டர். அப்படி இப்படி பார்த்தோம்னா நம்ம பொள்ளாச்சி போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி வச்சுக்கோங்க. மூணாவது பாத்தீங்கன்னா தண்ணீர் பந்தல், அதாவது தடாகம் ரோட்ல அங்கிருந்து காரணமேட்டா, இது எங்கேயோ சுத்தி முத்தி எங்க ஓகேனே தெரியுங்க மக்களே, ஏதோ கனெக்ட் ஆகும் வச்சுக்கலாம். அது வந்து 42 கிலோமீட்டர். ஆனா பாருங்களா, ஓடு ஓடுறதே ஒன்று எவ்வளோ நாள் பண்ணுறாங்கன்னு தெரியல, 10-15 கிலோமீட்டருக்கு 42 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில். ஆஹா, சரி சரி. அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா வழித்தடம் கார்னியா நகர்லேருந்து தெரேசா வரும் வரைக்கும். கார்னியா நகர் நம்ம இந்த மேப்பை பார்த்துருக்கோம், மலையடி வாரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது 44 கிலோமீட்டர் மக்களே, அப்படியேங்கப்பா இதுவும் பயங்கரமாக பெரிய கூட்டம் ஓட்டுருக்குங்க. உக்கடம் டு வெள்ளலூர் கடைசி வழித்தடம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர். ஆனால் இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாட்டிருக்குங்க, 8 கிலோமீட்டர் சட்டப்பட்டு போட்டு விட்றலாம். இந்த மெட்ரோ ரயிலுக்கு பார்த்தீங்களா கோயம்புத்தூரோடது, அது யாரு கீழே வருதுன்னா நம்ம சென்னைக்காரங்கிறவங்க, சென்னை மெட்ரோ ரயில் அது லிமிட்டெட் லிமிட்டெடு, அவங்க தான் வந்து பார்த்தா டேக் கேர் பண்ணிக்கிறாங்களாமா. நம்ம இந்த ட்ரெயினால் கொண்டு வந்து நிறுத்த கிடமே பண்ணுங்க, மாலுக்கெல்லாம் போனால் பார்க் பண்ணுறாங்க, கார்லாம் மேலே ஏற்றிக்கிறாங்களே, இந்த ட்ரெயின் எங்கடா வாக் பண்ணுறது? ஆனால் இத்தனை சோடு கோயம்புத்தூரில் குப்பை போனால் குப்பை கடங்கே அத்தனை சோடு எத்தனை ஏக்கர் இடம் கிடக்கும்போது ட்ரெயினுக்கெல்லாம் போயிருங்களா? எங்கே ஓட்டிருக்காங்கன்னா அது என்னது, பிரஸ் காலனி. நம்ம பிரியநாயக்கம் பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாருங்க, பிரஸ் காலனி தான் வந்து பார்த்தா ட்ரெயின் நிறுத்துறாங்களாமா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சினிம்பாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்த போகிறாங்க. ஆனால் அப்போ சரி, நம்ம மெரினோட்டில் எல்லாம் இருக்குது, நிலம்புரை எல்லாமே பக்கத்தில் வந்து வச்சு, இப்போ அங்கேதான் வந்து ட்ரெயினு நிறுத்த போகிறாங்க மக்களே. நம்ம சினிம்பாளையத்தில் எடுத்துக்கிட்டா ட்ரெயினு போடுறாங்கன்னு ஓசனம் ஒன்று இப்போத்தான். ஆனால் இந்த ஏர்போர்ட் ஜமாச்சாரம் மக்களே, அப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்குலாம் வரணும்னா இந்த ரூட்டில் தான் வந்து பார்த்தா போய்க்கணுமான்னு தெரியுது, என்னங்கிறீங்க? நம்ம கோயம்புத்தூர்ல இல்லாத சமாச்சாரம் இல்ல, இருந்தாலும் இந்த கடல் இல்லையேன்னு எல்லாத்துக்கும் வருத்தம் இருக்குது. ஆனா அதுக்கு என்னன்னா நமக்கெல்லாம் அந்த உப்பு காத்தெல்லாம் சேராது மக்களே, அது மாதிரி இருக்குங்க அந்த காத்து. கடல் இல்லாமல் தான் நமக்குலாம் இந்த இத்தனை மழை இருக்குது, இந்த இயற்கை சூழல் இருக்குன்னு வச்சுக்கலாங்க. கடல் வேணா நமக்கு அது பிடிக்காது, ஆனா தொழில் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா கிடக்குது. இந்த மெட்ரோ ரயில் வந்து ஓட்டா நம்ம கோயம்புத்தூரை எங்க வச்சு பாக்குறது, வேற லெவல்ல இருக்குங்களே மக்களே. அப்புறம் நம்ம இந்த யூடியூப் சேனல் நம்ம மிஸ்டர் குடுமி, அந்த மாதிரி எத்தனை யூடியூப்காரங்க வந்து ராக் போடுவாங்க கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில்ல, அது கூட முந்திக்கணும் பண்ணுங்க. நம்ம இப்பவே சொல்லியாச்சு மெட்ரோ ரயில் ராக் பண்ணுவான், இவங்க கேட்பீங்க என்ன பிரீங்கன்னா. அப்போது நம்ம சேனல் ஏதாவது அப்படியெல்லாம் கேட்பீங்க, மெட்ரோ ரயிலே வர்றது எவ்வளோ நாளா அப்படின்னா அந்த அவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம சேனல் வெயிட் பண்ணுமா எங்க மக்களே? நம்ம கொஞ்சம் வந்தாலும் வச்சிருக்கீங்க.
என்ன சொல்றது மெட்ரோ ரயில் கோவை மெட்ரோ கோயம்புத்தூர் மெட்ரோ என்ன மாதிரி பேர் வைக்க போறான்னு தெரியல மக்களே. அந்த மெட்ரோ ரயில் இந்த நூற்றாண்டுக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம கிளவனாலும் சரி மிஸ் குடுமி தாத்தா கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரைடு வந்துருங்க. இந்த பிளாகையும் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் இந்த வீடியோவும் எல்லாமே மறக்காம பாத்துட்டு இந்த கமெண்ட் பாக்ஸ் போடுங்க. நம்ம எல்லாரும் ரைடு போல ஆனதாட்டு நம்ம ஊர்ல நம்ம கோயம்புத்தூர் மக்களே கோவை கேத்துல வந்து நம்ம கோவை மெட்ரோல வந்து ஜாலியா வந்து ஒரு ரயில் போய்க்கலாம் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ அப்படிங்க நான் முடிச்சுக்கோ மக்களே.